ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்சன் ஐடியா தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சோலார் வச்சு ஒரு மோட்டர்லேருந்து ஃப்ரீ கரண்ட் எப்படி எடுக்கிறோன்னா, இந்த அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு தேவை டைனமோ மோட்டர். பாருங்கள், இது டைனமோ மோட்டர். டிவியிலிருந்து எடுத்திருக்கேன் டைனமோ மோட்டர். இது இந்த மோட்டரோட ப்ரைஸ் 15 ருபீஸ். நான் டிவியிலேருந்து எடுத்தேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம். முதல்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா, அதுக்கு க்ளூ பண்ணி தரேன். க்ளூ வச்சு நல்ல க்ளூ போட்டு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நம்ம முதல்ல இந்த மோட்டரை நேரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம இந்த மோட்டர் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த மோட்டரை அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் பாட்டை கொடுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள், கார்போலாக செஞ்சுருக்கேன். அதை நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். க்ளூ போட்டாச்சு. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த இடத்துல க்ளூ போட்டு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கரெக்டாக மோட்டர் இந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு ஒன்று காயணும். காஞ்சால் இந்த மாதிரி ஒரு வீல், வீலை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், இது காயிட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நம்ம இந்த ரெண்டு வீலையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரப்பர் பேண்ட் எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு பேண்ட் இழுத்து வச்சு இது இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றுதா ஃப்ரீயாக. இப்படி சுற்றி வச்சுனா ரெண்டு மோட்டர் கனெக்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு சோலார்லேருந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சோலார் காட்டுறேன். இப்போ நான் இந்த மோட்டர் ஓட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மோட்டர் ரன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மோட்டர் ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ள நம்ம பார்க்கும்போது 1 வோல்ட் தான் வருது. அதனால் நம்ம சோலாரில் கொடுக்கும்போது இந்த மோட்டர் கரண்ட் வரும்போது நம்ம இதுக்கு 1 வோல்ட் தான் வரும். இந்த லைட் கூட எரியாத அளவுக்கு தான் கரண்ட் கம்மியாக தான் வரும். பாருங்கள், எரியவே இல்லை, லைட்டாக தான் வருது. இந்த 1 வோல்ட்டு கம்மியாக தான் வருது. இதில் நம்ம இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு ஆல்ட் கம்மியாக வர்றதுக்காக தான் வீடியோ எடுத்துருக்க பாருங்கள். ஸோ வால்ட்டு 1 வோல்ட் லைட்டாக தான் வருது, லைட்டாக தான் பவரே வருது. இப்போ சோலாரில் நம்ம கொடுத்து காமிக்கிற பாருங்கள். ஓன்லி வெறும் சோலாரில் இது எதனாலனா மோட்டர்லேயே நிறைய கரண்ட் இதில் இழுத்துக்குது. அதனால் மோட்டர் வேகமாக ஓடி இதில் அவ்வளோ அவுட் புட் வரல. இப்போ பாருங்கள், இப்போ அந்த லைட் நல்லா எரிய பாருங்கள். பாருங்கள் இந்த லைட் பீஸ் போகிற லைட் அப்போ பீஸ் போகிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். அதனால் ப்ளூ கலரில் எரியுது. இது பீஸ் போகிற அடிச்சு இந்த லைட்டே எரியும் பாருங்கள். இது 12 வோல்ட் எல்இடி லைட் பாருங்கள். சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த லைட் பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக எரியுது பாருங்கள். இப்போ நம்ம இது எதனால் எரியலைன்னா, இப்போ கரண்ட் கொடுக்கும்போதே இந்த மோட்டர் பவர்ஃபுல்லான மோட்டார். இதுவே ஃபுல் சார்ஜ் எடுத்துக்கும். அப்புறம் இந்த மோட்டருக்கு ரன் பண்ணுறதுக்கு பவர் பத்தலை. அதனால லைட்டு ஆனால் வந்துச்சுன்னா இதில் 1 வோல்ட்டு தான் வருது. கிட்டத்தட்ட 1 வோல்ட்டு தான் வருது. அதனால் இந்த மோட்டர் பண்ணாவது சோலாரில் தான் இது எரியும். இது எப்படி இது எதனால் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கலாம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் கரண்ட் வருதா இல்லையா அப்படித்தான் காமிச்சிருக்கேன். இதில் அவுட் புட் வரல, கரண்ட் பத்தலை. சோலாலேருந்து வர கரண்ட் இதில் போய் மோட்டரே ஃபுல் பவர் எடுத்துக்குது. இதில் கரண்ட் தரமாட்டேங்குது. அதனால் இதில் கரண்ட் வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐட்டானே கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.